ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப சுவையான ஆனியன் சட்னி. ரொம்ப ஈஸியாக, குயிக்காக, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணக்கூடிய ஒரு அருமையான வெங்காய சட்னி ரெசிபி இது. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோட பசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்குங்க. ஆமாங்க, நல்ல சூடான சாதத்தில் காரசாரமான வெங்காய சட்னி கொஞ்சமாக நெய்யை விட்டு பசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த ரெசிபி ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வாங்க, நல்ல சுவையான வெங்காய சட்னி ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இப்போ இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு நல்லா பொரியணும். கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, கொரியாண்டா சீட்ஸ், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஃபெனுக்ரீக், நல்லா வறுத்து விட்டுறலாம். கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, வெந்தயம்லாம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுப்படணுங்க. ஸோ நல்லா 1 நிமிஷம் வறுத்து விட்டுட்டு மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே மிளகாய் 4 நார்மலான வரம் மிளகாய் காரத்துக்கு வேண்டி, கூடவே 3 காஷ்மீரி சில்லி கலருக்கு வேண்டி சேர்த்துக்கிறேன். மிளகாய் வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ நீங்கள் டிசைட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இங்கே கூடவே நல்ல ஒரு சின்ன பீஸ் புளியும் சேர்த்தாச்சு. ஜஸ்ட் சின்ன பீஸ் புளி போதும். இதெல்லாம் நல்லா 1 நிமிஷம் வறுத்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் வதக்கி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்ற வேண்டாம், இதே எண்ணெய் சரியாக போகும். நம்ம நல்லா இந்த வெங்காயத்தை வதக்கிடலாம். 2 பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக, கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம். ஸோ நல்லா வதக்கணும். 1-2 நிமிஷம் நல்லா அது கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விடணுங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்க உப்பு சேர்த்து விட்டுறலாங்க. ஸோ சட்னிக்கு தேவையான உப்பு நம்ம இப்போவே சேர்த்துடலாம். நல்லா உப்பு சேர்த்து விட்டு கலந்து விட்டு வதக்கணும். அவ்வளோதான், சீக்கிரமாக ஜஸ்ட் 1-1.5 நிமிஷத்துலேயே வெங்காயம் நல்லா பர்ஃபெக்டாக வதங்கிடும். அவ்வளோதான், நல்லா வெங்காயம் வதங்கியாச்சு. இப்போ நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிற அந்த இன்க்ரீடியன்ஸோட இந்த வதக்கின வெங்காயமும் சேர்த்து நல்லா அரைச்சிட வேண்டியது தான். தண்ணி விட வேண்டாம், அந்த வெங்காயத்தில் இருக்க மாய்ச்சரே சரியாக இருக்கும். நம்ம இந்த சட்னி வந்து 3-4 நாள் வச்சும் சாப்பிடலாம், சீக்கிரமாக கெடாது. ஏன்னா நம்ம தண்ணி விடாமல் அரைக்கிறோம், புளியெல்லாம் சேர்த்துருக்குறோம், நல்லா வெங்காயம் வதங்கியாச்சு. ஸோ அப்படியே இருக்குங்க. நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோன்னா மறுபடியும் 1 தடவை நல்லா நிறைய எண்ணெய் விட்டு நல்லா தாளிப்பெல்லாம் சேர்த்து வதக்கி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. இங்கே தாளிப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டு அதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பல் இடித்த பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பூண்டு சேர்க்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு வேண்டி, வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பூண்டு இந்த வெங்காய சட்னியில் இன்னொரு கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாக்கும். நல்லா அந்த தாளிப்பில் சேர்க்கும்போது நல்லா வறுத்து விட்டுட்டு கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்து அதுவும் நல்லா பொரிய விட்டுறலாங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான நல்ல சுவையான ஆனியன் சட்னி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி இது. ஜஸ்ட் 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல இட்லி, தோசை, சப்பாத்தி சாதத்தோட அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.